शरवण भवाय नमः।
சுதாசரணம் வேலுமையிலும் சேவலும் துணை. மிஸ்ர அபேரி ராகத்தில் எட்டிக்குடியின் ஓங்கும் ஐம்பலன் என்னும் திருப்புகழை எட்டி பிடித்து கேட்டோம். தலப்பெருமை குறித்து நமக்கு கிடைத்த சில தகவல்களை பார்ப்போம். திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அருகே உள்ளது எட்டிக்குடி முருகன் கோவில். அருணகிரிநாதர் எட்டிய திருப்புகழ் பாடல்களில் இத்தலத்தை எட்டிக்குடி என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் காஞ்சனங்குடி என்று எட்டுக்குடியை சொல்லுகிறார். ஸ்தல விருட்சம் எட்டி மரம், அதனால் எட்டிக்குடி என்று பெயர். இறைவன் திருமேனி ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிக பழமையான கோவில்களில் ஒன்று. நாகப்பட்டினம் அருகில் பொருள் வைத்த சேரி என்ற ஊரில் ஒரு சிற்பி இருந்தார். அவர் ஒரு தீவிர முருக பக்தர். அவர் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஒரு சமயம் பஞ்சலோகத்தினால் ஆன முருகன் சிலையை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த சோழ மன்னர் முருகன் சிலையின் அழகில் மயங்கி, சிற்பி இது போன்ற சிலையை வேறு எங்கும் உருவாக்க கூடாது என்று நினைத்து சிற்பியின் கட்டை விரலை அறுத்து விடுகிறார். அந்த சிலையை சிக்கல் கோவிலுக்கு எடுத்து செல்கிறார். சிற்பி அந்த ஊரை விட்டு பக்கத்தில் இருந்து வேறு ஊருக்கு செல்கிறார். அந்த கிராமத்திலும் கட்டை விரல் இல்லாமலேயே கல்லினால் ஒரு அழகான முருகன் சிலையை வடிக்கிறார். அந்த சமயம் முத்தரசன் என்ற ஒரு குறுநீள மன்னர் அந்த வழியே வருகிறார். சிலையை மன்னர் பார்த்ததும் அந்த சிலையிலிருந்து ஒளி வீசியது. வேலை நிறைவு பெற்றதும் சிலைக்கு உயிர் வந்தது. முருகன் அமர்ந்து இருந்த மயில் பறக்க ஆரம்பிக்கிறது. மன்னர் காவலாளிகளை பார்த்து அந்த மயிலை எட்டிப்பிடி என்று கூறுகிறார். காவலர்கள் மயிலை பிடிக்கும் பொழுது மயிலின் கால் சிறிது உடைந்து விடுகிறது. அதன் பின் மயில் கல் சிலையாக அங்கேயே நின்று விடுகிறது. எட்டிப்பிடி என்ற பெயர்தான் மருவி. பின்பு எட்டிக்குடி ஆனது. தற்பொழுது எட்டுக்குடி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மன்னன் சிற்பியின் கண் பார்வையை போக்குகிறான். பின்பு கண் பார்வையும் இல்லாமல் கட்டிவிரலும் இல்லாமல் அதே சிற்பி மீண்டும் இன்னொரு முருகன் சிலை படித்தார். அதுதான் என்கண் கோவிலில் உள்ள முருகன் சிலை என்பதையும் இறையருளால் கண் பார்வை கெடுத்தது என்பதையும் ஏற்கனவே பார்த்தோம். எட்டுக்குடியில் உள்ள முருகன் வள்ளி தெய்வான சிகிதம் காட்சி தருகிறார். அவர்கள் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்துக்கு தலையின் மீது உள்ள ஆதாரம் அதன் இரண்டு கால்கள் மட்டுமே. அத்தனை எடையையும் அந்த இரண்டு கால்கள் மட்டுமே தாங்குவது அதிசயம். இந்த கோவிலில் முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும், இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும், முதியவராக வடிவேலனை பார்த்தால் முதியவனாகவும் காட்சி தருவதாக பக்தர்கள் தங்கள் அனுபவத்தில் அனுபவித்து சொல்கிறார்கள். சூர சம்ஹாரம் செய்ய முருகன் இங்கிருந்து புறப்பட்டதாக ஐதீகம். இந்த கோவிலில் சத்ரு சம்ஹார சிறப்பு பூஜை நடக்கிறது. சத்ருக்களால் நமக்கு ஏற்படும் தொல்லைகள் நீங்க இந்த பூஜையை இங்கு செய்தால் சத்ரு தொல்லை நீங்க நமக்கு நன்மை ஏற்படும் என்றும், மாறாக எதிரிகள் அழிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாம் இத்தகைய பூஜையை இங்கு செய்தால் நமக்கு தீமைகள் ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள். ஆசைக்கு குழந்தை வர வேண்டுபவர்கள் இங்கு ஓசைக்கு மணி கட்டுவதாக வேண்டுகிறார்கள். எல்லா முருகன் கோவில்களும் இருப்பது போல இங்கும் காவடி எடுப்பது மிகவும் சிறப்பு. இங்கு முருகன் உக்ரமாக இருப்பதால் பக்தர்கள் பால் அபிஷேகம் செய்கிறார்கள். சித்ரா பௌர்ணமி திருவிழா இங்கு 10 நாட்கள் நடக்கும். பௌர்ணமி நாளுக்கு முந்தைய நாளே நடை திறக்கப்பட்டு பால் அபிஷேகம் துவங்கும். பௌர்ணமிக்கு மறுநாள் வரை தொடர்ந்து நடை அடைக்காமல் பால் அபிஷேகம் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். பௌர்ணமிக்கு தேரோட்டம் நடத்தப்படும். இவ்விழாவில் குறைந்தது 23,000 பால் காவடிகள் வந்து சேருமா. சஷ்டி விரதத்தையும் கௌரி விரதத்தையும் ஒன்றாக கடைபிடிப்பது சிறப்பு. தீபாவளி என்று கொண்டாடப்படும் கேதார கௌரி விரதம் தோன்றிய தலம் இதுதான் என்று கூறுகிறார்கள். வான்மீகர் என்ற சித்தர் இங்குதான் சமாதியானார். கோவிலுக்குள் வன்னிமரத்தடியில் அவர் சமாதி இருக்கிறது. பிரகாரத்தில் முருகனுடன் போருக்கு சென்ற நவ வீரர்களுக்கு சிலை இருக்கிறது. கூத்தாடும் கணபதி, ஜுரதேவர், ஸ்ரீனிவாச சவுந்தரராஜ பெருமாள், ஆஞ்சநேயர், மனோன்மணி அம்மை, ஐயப்பன், மகாலட்சுமி, நவகிரகங்கள், சனி பகவான், பைரவர் ஆகியோர் சன்னதிகள் இருக்கின்றன. சௌந்தர நாயகர், ஆனந்தவல்லி தாயார் ஆகியோர் முருகனின் தாய் தந்தையராக அருள் பாதிக்கிறார்கள். பயந்த சுபாவமுடைய குழந்தைகளை இத்தலத்துக்கு அழைத்து வந்தால் பயம் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஏனெனில் இங்கு முருகன் அம்பரா தூணியில் இருந்து அம்பை எடுக்கும் நிலையிலே வீர சௌந்தரியம் உடையவனாக திகழ்கிறார். சூரனை ஆட்கொள்வதற்காக உள்ள இந்த கோலம் பற்றி குழந்தைகளுக்கு விளக்கி சொன்னால் அவர்கள் ஆற்றல் உடையவர்களாக திகழ்வார்கள் என்பதும் நம்பிக்கை. அதோடு ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் காரணமாக அஞ்ஞானத்தால் ஏற்படும் அகங்காரம் தான் சூரியனின் வடிவம் என்றும், அஞ்ஞானியருளில் இருந்த சூரனை ஞான வேல் கொண்டு முருகன் ஆட்கொண்டது போல அஞ்ஞானத்தில் மூழ்கும் நாம் அம்பரா தூணி போன்ற மரத்திலிருந்து முருகனின் வேலை போற்றி பாடினால் நாமும் ஞானம் வரப்பெற்று வாழ்வில் வெற்றிகளை பெற்று நற்கதி அடைவோம் என்றும் குழந்தைகளுக்கு சொல்லி ஞானம் வளர முருகன் அருள் முன்னிற்கு உதவுங்கள். முருகாசரணம் என்றென்றும் தொண்டு செய்யும் அருள்வாயே. முருகார்ப்பணமஸ்து. முருகா.